ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ரொட்டீன் ப்ளாக் தாங்க ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் ஒருத்தங்க வந்து ஃபுல் டே ரொட்டீன் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டைம் நான் ஷார்ட்ஸ் எடுக்காமல் ஃபுல் டே ரொட்டீனாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரைடே லீவுங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக தாங்க போச்சு. காலையில் துணியெல்லாம் காய்ஞ்சிருந்தது. ஸோ அதை அங்கே வச்சு அப்படியே மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே வச்சே மடிச்சிட்டேன். உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டேன்னா மடிக்கிறதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். அதனால் மடிக்கிற வேலையும் அங்கேயே வச்சு முடித்தாச்சு. காலையில் ஃப்ரைடே எப்போதுமே அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு தாங்க நான் என்னாலும் அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஒன்றும் வியாழக்கிழமை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன், அல்லது ஃப்ரைடே மார்னிங் க்ளீன் பண்ணாமல் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த தடவை வியாழக்கிழமை எதுவுமே செய்யலை அப்படிங்கிறனால காலையிலேயே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் கொஞ்சம் நேரமாகவே எழுந்துட்டாங்க. நான் நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட்டானதுனால லேட்டாக தான் எழுந்தேன். சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரம்மா வீட்டில் தாங்க, அதனால் நான் சமைக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ நான் ரிலாக்ஸாக இருந்துச்சு என்னோடய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலையை நல்லா பின்னி வச்சுட்டேன். முடி உதிர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தலையை பின்னி கட்டி வச்சிடறேன். ஸோ ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே தாங்க ஹேர் பேக் எதுனாலும் போட முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு முதல் நாளே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கிறேன். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு முதல் வேலை எனக்கு ஒரு காஃபி போடுறதாங்க. காஃபி குடிக்காமல் என்னோடய காலை பொழுது ஸ்டார்ட்டே ஆகாது. ஒர்க்கிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு தான் நான் காஃபி குடிப்பேன். ஸோ வீட்டில் வந்து எல்லா வேலைங்களையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். பட் லீவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை நான் காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஹேர் பேக்லாம் ஷேர் பண்ணுறேங்க. எனக்கு டெய்லி லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது, அதனால தான் நான் ஷார்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வ்ளாக்லாம் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் வீடியோ வந்து ரொம்ப மோட்டிவேட்டிவாக இருக்குது, சோம்பேறியாக இருந்துகிட்டு இருந்தேன்னா உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது பூஸ்டப் ஆகி நான் நிறைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவங்க வீடியோ பார்த்து இந்த மாதிரிலாம் மோட்டிவேட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சில பேருக்காக நம்ம கண்டிப்பாக வ்ளாக் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். சூப்பராக ஒரு காஃபி போட்டாச்சுங்க. இப்போ கிளைமேட் வந்து குவைத்தில் சூப்பராக நார்மல் ஆகிடுச்சு, ரொம்ப சூடெல்லாம் இல்லை. ஸோ பால்கனியில் உட்காந்து அப்படியே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஹஸ்பண்ட் எல்லாமே ஆல்ரெடி ரம்மா வீட்டுக்கு போயாச்சு, அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அங்கே அடை தோசை தாங்க செய்கிறாங்க, அதனால் எங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பும் வெந்தயமும் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த ஊற வச்ச தண்ணியிலே இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சி எடுத்துட்டேங்க. உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் கருவேப்பிலை பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அந்த ஊற வச்சிருந்த எல்லா தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த பொடியும் கூட சேர்க்கும்போது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது நல்ல க்ரீமியாக பேஸ்ட் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட கருவேப்பிலை கரிசலாங்கண்ணியெலாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சதுன்னா அப்படியே இது கூட சேர்ந்து அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் பொடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது கூடவே ஒரு எக் ஒயிட்டுக்கும் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி எக் ஒயிட் சேர்க்கலை. இந்த உளுந்து வெந்தயம் கரிசலாங்கண்ணி பொடி கருவேப்பிலை பொடி இது மட்டும் சேர்த்து தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போதுமே இந்த ஹேர் பேக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு செஞ்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கு அப்புறம் முருங்கைக்கீரை வந்து ரம்மா கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு அவங்களோட சாரீலாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து தலைக்கு ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு எப்படியும் உட்காந்து கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருப்போம். அந்த டைமில் இந்த கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், லஞ்சுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இங்கே ஆல்ரெடி சுட சுட சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ரவுண்டு பிரேக்ஃபாஸ்ட் போய்கிட்ருக்கு, பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ரம்மா வீட்டில் அடை வந்து அவங்க மாமியாரோட ரெசிபி ஃபாலோ பண்ணி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். எப்போதுமே அவங்க வீட்டில் அடை செஞ்சாங்கன்னா சுட சுட ஒரு ஒருத்தருக்காக சுட்டு தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஜென்ஸ் அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துருவோம். அந்த அண்ணாவோ என்னோட ஹஸ்பண்டோ சுட்டு தருவாங்க, சுட சுட கொண்டு வந்து கொடுப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுவோம். அடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயாவது ஒருக்க தான் செய்வோம். நார்மலாக தோசை இட்லி பூரி சப்பாத்தி பொங்கல் இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம செய்வோம். பட் இந்த அடை வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்கும்போது அல்லது இந்த முருங்கைக்கீரை நிறையா இருக்கும்போது மட்டும்தாங்க செய்வோம். இந்த டைம் வந்து முருங்கைக்கீரை அதிகமாக இருந்ததுனால அடைக்கி போட்டிருந்தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம ரிலாக்ஸாக லீவில் தானே இருப்போம், எல்லாருமா சேர்ந்து சுட சுட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருந்தாங்க.
ஸோ எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோம். இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து நாட்டு சக்கரை வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தய கஞ்சி தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது. இது கவுனி அரிசியிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸில் செஞ்சு வச்சுருந்தாங்க, இதுக்கு பருப்பு தவையில் அரைச்சி வச்சுருந்தாங்க. சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி இது கஞ்சாக சாப்பிடும்போது. ஸோ இந்த ரெண்டுமே செஞ்சுருக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டா உட்காந்தாச்சு. எங்களுக்கு அந்த அண்ணா வந்து சுட சுட செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஹேர் பேக் வந்து நான் அவங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நானும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் இதை பற்றியும் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. ஹேர் பேக் போட்டுட்டு ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன், தலையுமே நல்லா ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்து பேசி கதை பேசி டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் நம்ம ஹேர் பேக் போட்டோம்னா அதுவுமே நல்லா உணர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே ஹேர் பேக் தான் போட்டுட்ருக்குறோம். போட்டாச்சு, கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரையும் ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு லன்ச் செய்யணும். இன்றைக்கி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா வேறு வந்திருந்தாங்க. ஸோ லன்ச்சு செய்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படி சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப லேட்டாகிடுச்சு, நாங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. பட் சித்தப்பா வந்து சீக்கிரம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வேகமாக சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாதம் அடுப்பில் வச்சுட்டு நான் சுரக்காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். குக்கரில் வச்சு விட்டாச்சு. இன்னும் வந்து முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சாதமே வெந்துருச்சு. ஸோ அதை வடிச்சிட்டு முருங்கைக்கீரை அதில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன் ஹவர்லேயே சமையலும் முடிஞ்சிடும். சாதம் எப்போதுமே நான் வடிக்க தாங்க செய்வேன், குக்கரில் வைக்க மாட்டேன். கிளிப்பு போட்டு இந்த மாதிரி வடித்து விட்டாச்சு. முருங்கைக்கீரை நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம் அங்கே வச்சேமோ. நைட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி லன்ச்சு செய்ய போகிறேன். ரமாவுமே சொல்லிட்டு இங்கே வந்துடுங்க, எதுக்கு என்ன காலையில் நீங்கள் நிறையா செஞ்சீங்களே, நான் லன்ச்சு செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் லன்ச்சு செஞ்சிட்ருக்கிறேன். முருங்கைக்கீரையெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து ஒரு சைடு கூட்டு செஞ்சுக்கிட்டு நான் முருங்கைக்கீரையும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து இங்கே துருவுனதாகவே கிடைக்குங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணோம்னா 10 நாள் வரைக்கும் கூட தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயும் கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. கூட்டுக்கு சுரக்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ தேங்காய் விழுது அரைச்சி சேர்த்துட்டேன். இன்னும் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக இது கொதிச்சதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய வேலை தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தேங்காயெல்லாம் கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஸோ கூட்டு நமக்கு ரெடி, நான் தாளிக்க மட்டும்தான் செய்யணும். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்க நேரத்தில் ரசத்துக்கு தேவையானது நான் ரெடி பண்ணி ரசத்தையும் தாளித்து விட்டுட்டேன். இந்த முறை பொங்கி வரவும் ஆஃப் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே முறை பொங்கியும் வந்துருச்சு, அதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இந்த கூட்டுக்கு வந்து தாளிச்சிட்ருக்கிறேன். இந்த கூட்டு சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டே சூப்பராக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரசத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும். இந்த கூட்டோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன், அந்த விலாகோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அதனால் நான் இதில் ரெசிபி வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. அவ்வளோதாங்க என்னோடய சமையல் வேலை முடிஞ்சுது. இன்னதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிட்டோம்னா டோட்டலாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து சாட்டர்டே அமாவாசை இருக்குதுங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நல்லா வெரைட்டியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளான லஞ்சு தான் செஞ்சு முடித்தேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூடாக சாதம் முதலே வடித்து வச்சாச்சு. ரசம்தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி, ரொம்ப ஸ்பெஷலான குழம்புலாம் இல்லை. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சுரக்காய் கூட்டு இந்த மாதிரி கூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், அல்லது ரசத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1 ஹவர்லேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ சித்தப்பா இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. பிரணவும் வந்து சாப்பிட்டுட்ருக்குறான். ரமாவும் அந்த அண்ணாவும் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சித்தப்பா காலையிலே சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு நேரமாக அவங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு, அவங்களுமே சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு பால்கனியில் வந்து உட்காந்துட்டேங்க. இந்த மாதிரி லீவ் டேஸில் வந்து நான் ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ்க்கு போகிற அன்னைக்கு என்னைக்காவது காலையில் தலை ரொம்ப நனைவாக இருந்துச்சு, ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரையர் போடுவேன். மற்றபடி நான் மேக்ஸிமம் ட்ரையர் யூஸ் பண்ணாமல் தான் ஹேர் ட்ரை பண்ணுவேன். சாப்பிட்டு எல்லோருமே நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ஈவினிங் டீ காஃபி சாப்பிட்ற டைமும் ஆகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கும் காஃபி போட்டுட்ருக்குறாங்க. இந்த பாட்டிலில் காஃபி பொடி கொஞ்சமாக தான் இருந்தது, அதை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக இந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அதிலே நிறைய காஃபி பொடி சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நல்லா கடையில் இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு காஃபி ரெடி பண்ணிட்டாங்க.
பால்கனியில் பாய் தலைவனையெல்லாம் போட்டு இப்படி தாங்க ரிலாக்ஸாக உட்காந்துட்ருப்போம். நான் லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், ஊர்லெலாம் நம்ம முற்றத்தில் எப்படி உட்காந்துட்ருப்போமோ அது மாதிரி நாங்கள் பால்கனி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தாங்க ரிலாக்ஸாக எங்களுக்கு போகும். ஸோ ஈவினிங் விளக்கேற்றுற டைமும் ஆகிடுச்சு ஃப்ரைடே இல்லைங்களா, ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எங்களோட பொழுது இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.